அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பட்டர் சிக்கன் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பட்டர் சிக்கன் வந்து நம்ம தந்தூரி சிக்கன் மாதிரி செஞ்சு எடுத்துக்குவோம். அதுக்கு தேவையான மேரினேஷன் என்னென்னு பார்த்துடலாம். சிக்கன் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். மிளகுத்தூள் கால் டீஸ்பூன், தந்தூரி சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க. மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு ஹாஃப் டீஸ்பூன், தயிர் ஒரு டீஸ்பூன். இதை மிக்ஸ் பண்ணி வறுத்து எடுத்துக்கணும். தந்தூரி சிக்கன் தனியாக பண்ணி மிக்ஸ் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம். கிரேவிக்கு தேவையான பொருட்கள் தக்காளி 4, வெங்காயம் 1 பெருசு கட் பண்ணி வச்சுருக்கேன், மிளகாத்தூள், சீரகத்தூள், மஞ்சத்தூள், முந்திரி பருப்பு, எண்ணெய், உப்புத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, பட்டரு, கெச்சப் 2 டீஸ்பூன் போட்டு. பேன் ஹீட் ஆகிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை இதை போட்டலாம். போட்டு இது நல்லா குக் ஆகிற வரையும் வறுத்து எடுத்துடலாம். அது வறுத்துட்டுருக்க நேரத்தில் இந்த பேன் ஹீட் ஆகிடுச்சு. இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போது இது வெங்காயம் வதங்கிடுச்சு. இதெல்லாம் அரைக்க தான் போகிறோம் நம்ம. அதனால் 1.5 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு கொஞ்சம் வதங்கிட்டோன்னு இந்த மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சீரகத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதோடு சேர்த்து கேஷ்யூ நட்டையும் போட்டு வறுத்துக்கலாம். தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கது தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். 1.5 டீஸ்பூன் இதுக்கு போட்டுக்கிட்டு இந்த தக்காளி குக் ஆகிற வரையும் ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 15-20 நிமிஷம் நல்லா மூடி வச்சிடலாம். நல்லா குக் ஆனதுக்கப்புறம் அரைச்சா தான் நல்லா வரும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். அது குக் ஆகிட்டுருக்கு. அந்த நேரத்தில் சிக்கன் கூட நல்லா வெந்துருச்சு. இப்போ சிக்கனை எடுத்து வச்சுட்டு இந்த தண்ணியை கூட அதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த அளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் இது நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளியை குக் பண்ணதை மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இதில் எந்த இதுவும் இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுக்கணும். ஃபஸ்ட்டு வடிகட்டியால் நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். இதை நல்லா வடிகட்டி எடுத்துட்டோம். இது ஒரு வெண்ணெய் பதத்துக்கு இருக்கும். இது நம்ம வெண்ணெய் ஆட் பண்ணுறதுனால மட்டும் பட்டர் சிக்கன் இல்லை. இது கிரேவியே ஒரு க்ரீம் பதத்துக்கு இருக்கும். இப்போ இதில் பேனில் ஆட் பண்ணிக்கிறாங்க. இதில் கெச்சப் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் ஸ்வீட்னஸ்க்காக. பட்டரு,
இந்த சிக்கனை ஆட் பண்ணிடலாம். இந்த டயத்தில் வெந்தயக்கீரை கஸ்தூரி மேத்தி குடிக்கிறவங்க இதில் க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். வேணும்னா இப்படியே கொஞ்சம் கொதித்து இறக்கி வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க விட்டோம். அது ரெடி ஆகிடுச்சு. இப்போ பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பட்டர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. பரோட்டாவோட சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கார்னிஷ்க்கு ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். இது செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.